புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 92.41% தேர்ச்சி பெற்றிருப்பதாக புதுச்சேரி அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒட்டுமொத்தமாக 92.41% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தன்ராஜ், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக, அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இந்த இரண்டு பகுதிகள் வந்து தமிழ்நாடு கல்வி திட்டத்தை வந்து பின்பற்றி வருகின்றன. அதன்படி இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த இரண்டு மாவட்டங்களையும் சேர்ந்து 92.41% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது வந்து கடந்த ஆண்டை விட 0.27% குறைவாக உள்ளது. இதே போல் அரசு புதுச்சேரியில் மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி வீதம் வந்து 85.35% உள்ளது. இது கடந்த ஆண்டை விட சற்று உயர்ந்துள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதிய மாணவர்களில் வந்து புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி, ஒரே ஒரு அரசு பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 6,566 மாணவர்களும் 7,446 மாணவர்களும் என மொத்தம் 14,000 மாணவர்கள் வந்து தேர்வு எழுதினர். இதில் வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து 5,677 பேரும், மாணவிகள் வந்து 7,809 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் வந்து புதுச்சேரி காரைக்காலில் 92.41% தேர்ச்சி பெற்றிருந்தாலும் புதுச்சேரியில் மட்டும் 93.38% வந்து தேர்ச்சி ஆகியுள்ளது. இதே போல் காரைக்காலில் வந்து 87.03% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் புதுச்சேரியில் வந்து ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 92.41% இருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து 55% வந்து 100% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.